Hi friends, welcome to Honest Movie Review Channel. இன்னைக்கு நம்ம கிங் ஆஃப் கோதா மூவி ரிவ்யூ பார்க்க போறோம். அடா ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள் ஆகுது, என்னடா இப்போ வந்து பண்றீங்கன்னு பாக்காதீங்க. எங்க ஊர்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆகும்போது நம்ம தெரிஞ்சிருக்கணும் என்ன பண்றது. பக்கத்தூருக்கு போய் சரி நம்ம ஏன்னா ட்ரெய்லரோடைய ரியாக்ஷனை கொடுத்துட்டோம் அப்படிங்கும் போது நம்ம அதை கண்டிப்பா சொல்லி ஆகணுங்கிறதுக்காக நாங்களும் பஸ் ஏறி போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதை பத்தின எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம துல்கர் சல்மான் நடிச்சு அபிலாஷ் இயக்குனா கிங் ஆஃப் கோதா மூவியுடைய படம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம ரெகுலரான கேங்ஸ்டர் மூவி. என்னன்னா நம்ம ஒரு சில எல்லா படங்களையும் கொஞ்சம் எடுத்து கலந்தடிச்ச மாதிரிதான் இது. நம்ம மாறி ஜான்விக்கெல்லாம் கூட வந்துட்டு ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு எல்லாத்தையும் உள்ள கொண்டாந்துட்டாங்க. எல்லாத்தையும் உள்ள கொண்டாந்து மாறி மாறியேதான். ஆமா இருந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்டிங்ல ரவுடியா இருக்கிறது, மறுபடியும் எங்கேயாவது போயிட்டு நீங்க வரணும்னு எதிர்பார்க்கறது, அந்த மாதிரி எல்லாமே மாறியில இருந்து ஓரளவுக்கு நல்லாவே இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காங்க. கேங்ஸ்டர் படம்னா வேற என்ன பண்றது, கதை அதேதான், மாத்தி மாத்தி உருட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். அதே கதை தான், ஆனா ஒரு ஹீரோயினி வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மாபெரும் ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது, அத நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. கதை என்னன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் வர்றாரு ஒரு ஊருக்குள்ளாரு. அவரு வந்து நம்ம பிரசன்னா வர்றாரு. அவர் வந்து அந்த ஊர்ல இருக்கிற ரவுடிஸ் வீட்டுல கையெழுத்து வாங்க சொல்றாரு. ஆனா அது ஒரு சில ரவுடிஸ் வந்து கையெழுத்து போடல. கேட்டா இன்னொரு போலீஸ்கார் வந்து நாம தான் போய் அவங்க கிட்ட வாங்கணும். அவங்களாம் அவ்வளவு பெரிய கண்ணன் பாய் பாய் பாஷா பாய் மாதிரி கண்ணன் பாய். கண்ணன் பாய் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் போய் கையெழுத்து வாங்கணும், அவங்க எல்லாம் வந்து போட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி அப்பேற்பட்ட வாடா போய் பார்த்தலாம் சொல்லி உள்ள போறாங்க. அங்க போனா பாய் பிரசன்னாவே செஞ்சு விட்டுறாரு, பண்ணி விட்டுறாரு. என்னடா பண்ணலாம், நம்மளுக்கும் குழந்தைப்பட்டு இருக்குது, இவங்களை எப்படி பழிவாங்கலாம் சொல்லி பிளான் பண்ணி, சரி இதுக்கு முன்னாடி இங்க ஏன்னா டானா இருந்தானா ரெண்டு பேர்த்தையும் மோத கொள்ளாமான்னு சொல்லி பிளான் பண்ணி நம்மால வந்து வர வைக்கிறாரு. நம்மால அதுக்கு முன்னாடி இங்க எப்படி டானா இருந்தாரு, அவர் ஏன் அங்க போனாரு, வந்து திரும்ப என்ன செஞ்சாருங்கிறது சூப்பரா இருக்கு. ஆனா வந்து ஆக்சன் ஒரு சில இடத்துல நல்லா பக்காவா இருக்கு, பக்காவா எடுத்திருக்காங்க. பிஜிஎம் சும்மா சொல்லக்கூடாது. ஆக்சன் அப்ப அந்த அந்த ட்ரெய்லர்ல பாத்துருப்பீங்களா, அந்த கிங் ஆஃப் கோதா அப்படிங்கிற வந்து மாசா பயங்கரமா பண்ணிட்டாங்க. அந்த நீங்க பப்ஜி இந்த மாதிரி கேம் எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல, என்ன சொல்றது, அதான் சொல்றேன் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அந்த ட்விஸ்ட்னாலதான் அந்த ஹீரோ நம்மால வந்து வெளியூர் விட்டு போறோம் போற அப்படின்ட்டு. அடுத்து அவர் போயிட்டு வந்து திரும்ப அந்த இடத்துல எப்படி நம்ம பிரசன்ன வர வச்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து என்ன பண்றாரு, இதுக்கு முன்னாடி அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அது அதுக்கு மேல பயங்கரம். அவரு ராஜு மதராசி. ஆமா இங்க இருந்த வரைக்கும் ராஜு வெறும் ராஜுவா இருந்தாரு. ஆனா அங்க போன வேண்டிய போயிட்டு வேற ஊர் சொல்லலாம் தப்புல. ஹீரோ வந்து அடிச்சிடறாரு, முடிஞ்செல்லாம் உடைச்சிடறாரு. அப்பயே அந்த வில்லன் வந்து பவர் போயிருச்சு. ஆனா திரும்ப அந்த வில்லன் கூட வந்து மறுபடியும் பாதி படத்தை எடுத்துட்டாங்க பாருங்க, அதுதான் நம்மளால பாக்க முடியல. அதேதான் படம் எப்படா முடியும் முடியும் பாதி பேர். ஆமா ஏன்னா மூணு மணி நேரங்க சும்மா இல்ல. ஆனா அந்த ஸ்கிரீன் ப்ளே வந்து பக்காவா அந்த மூணு மணி நேரங்கிறது மேட்டர் இல்ல. அந்த மூணு மணி நேரத்தை வந்து நம்ம டைமே வந்து நோட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி படம் பார்த்திருந்தா விக்ரம் எல்லாம் கேங்ஸ்டர் படம் தான் கண்டிப்பா. கேஜிஎஃப் எல்லாமே அந்த சாயல்ல அந்த அளவுக்கு ஜெயிலர் பாருங்க. நீங்க விக்ரம் பாத்தீங்கன்னா விக்ரமும் ஜெயிலர் ரெண்டுமே சிமிலரா சேமா தான் இருக்கும். ஆனா குறை சொல்ல முடியாத மாதிரி கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. அது மட்டும்
பண்ணிருந்தாங்கன்னா படம் நல்லா ஒர்த்தா இருந்திருக்கும். மலையாளத்திலயும் ஒரு நல்ல கேங்ஸ்டர் படம் பார்த்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயும் வந்துருச்சு. ஏன்னா மலையாளத்துல வந்து நிறைய நல்ல நல்ல கதைகள், ஹிட்டான கதைகள், ஃபேமிலி சென்டிமெண்ட், காமெடி கதை எல்லாமே பக்காவா இருக்கும். என்ன எல்லா மூவியும் பக்காவா இருக்கும். ஆனா கேங்ஸ்டர் மூவில மலையாளத்துல இருந்த வரைக்கும் பக்காவானதான் ஒண்ணு இல்ல. இது வந்துடும் நினைச்சாங்க. ஆனா இதுவும் எங்க ட்ரைலர்லாம் பார்த்துட்டு நாங்களே ட்ரைலர் முடிச்சுட்டு பேசிட்டு இருந்தோம், படம் செம்மையா இருக்கும் கண்டிப்பா பாக்கணும் அப்படின்னு. அதுதான் விஷயம். இப்ப ஒரு படத்தை பாட்டு வரோம்னா நம்ம வெளியில வந்தவாட்டி அந்த படத்தை பத்தி நம்ம பேசணும். பா வேற லெவல் பா செஞ்சுட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்டுட்டு செஞ்சுட்டாங்க இருக்க கூடாது. அதேதான் கொஞ்சம் அந்த மாதிரி இது பண்ணிருக்காங்க. ஆனா பாக்கலாம், ஒரு டைம் பாக்கலாம் ஃபேமிலியோட. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாதுங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த டைம் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொஞ்சம் டப் டப்னு ஸ்கிரீன் பிளே மூவ் பண்ணி போயிருந்தாங்கன்னா பக்காவா இருக்கும். அந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். அந்த வள வள ஒரு சில நல்ல விஷயங்கள், கேமரா ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. மற்றபடி ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் பாத்துருந்தாங்கன்னா படம் சூப்பரா வந்திருக்கும். ஆமா, அவ்வளவுதான் எங்களோட ரிவ்யூ. நம்ம கடைசியா சொல்றது என்னன்னா இது ஒரு ஆவரேஜான மூவி தான். ஒன் டைம் வாட்சபிள், கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்ப்பு வேணா போயிட்டு எதிர்பார்ப்பு எல்லாம் போனீங்கன்னாக்க ஓரளவு ஒன் டைம் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு நீங்க வரலாம். நினைச்சிடாதீங்க. எங்க மைண்டுக்கு பட்டது ஓபனா சொல்லிட்டோம். கண்டிப்பா துல்கரையும் எங்களுக்கு பிடிக்கும். அந்த ட்ரெய்லரை பார்த்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தனால எங்களுக்கு அப்படி கூட இருக்கலாம். ஒரு சில தமிழ் படமே அப்படிதான் கடைசியா. ஆமா, நீங்க வந்து உங்களுடைய எப்படி இருக்கு படம், உங்களோட தாட்ஸ், உங்களோட வியூஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோ தெரிஞ்சுக்கலாம். பி சேஃப், பி ஹெல்தி, பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.